Hello and welcome to the best coaching academy. Tamil தகுதி தேர்வோட வினாத்தாள் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதில் கடைசி 75 question வரைக்கும் ஏற்கனவே பார்த்துட்டோம். இதில் லாஸ்ட் 25 questions இன்னைக்கு பார்த்துடலாம். ஃபஸ்ட் question, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுகன்னு கேட்டிருக்காங்க. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார், பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். ஆப்ஷன் பாருங்கள், தன்வினை, பிறவினை, செய்வினை, செயப்பாட்டு வினை. தன்வினை, பிறவினை, செய்வினை, செயப்பாட்டு வினை, இதுதான் கொடுத்துருக்க ஆப்ஷனு. இதில் இதுக்கான சரியான விடை வந்து பிறவினை அப்படின்றது தான். இதற்கான சரியான ஒரு விடை பிறவினை அப்படின்றது தான் இதுக்கான ஆப்ஷனு. இப்போ பாருங்கள், தன்வினைனா என்னென்னா, எழுவாய் ஒரு வினையை செஞ்சிச்சுன்னா, தன்வினை அப்படின்றது எழுவாய் ஒரு வினையை செஞ்சால் அது தன்வினை எனப்படும். எக்ஸாம்பிளுக்கு அவன் திருந்தினான், அதில் எழுவாய் வந்து அவனே ஒரு வினையை செய்கிறான், அப்போ அவன் திருந்தினான் அப்படின்றது தன்வினை. அவர்கள் நன்றாக படித்தனர், அவர்களே நன்றாக படித்தனர் அப்படி வர்றது தன்வினை. இப்போ பிறவினைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை எனப்படும். எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை எனப்படும். பிறவினைகள் வி, பி போன்ற விகுதிகளை கொண்டும், செய், வை, பண்ணு போன்ற துணை வினைகளை இணைத்தும் உருவாக்கப்படுகின்றன. எழுவாய் ஒரு வினையை செய்ய வச்சா, அது நேரடியாக செய்யாமல் அது ஒரு வினையை செய்ய வச்சா அது பிறவினை அப்படின்னு சொல்லுவாங்க. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார், அவனை திருத்த செய்தான், தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார், இதெல்லாம் பிறவினை அப்படின்னு சொல்லப்படும். அடுத்து செய்வினை அப்படின்னா என்னென்னா, அப்பா சொன்னார். இதுபோல் செய்பவரை முதன்மைப்படுத்தி சொல்கிறது செய்வினை எனப்படும். செய்பவரை, ஒரு செயல் செய்பவரை முதன்மைப்படுத்தி செஞ்சால் சொன்னால் அது பேர் செய்வினை அப்படின்னு சொல்லப்படும். இதே இது செய்படு பொருளை முதன்மைப்படுத்தி சொன்னால் அது செயபாட்டு வினை அப்படின்னு சொல்லப்படும். செய்பவரை முதன்மைப்படுத்தினா அது செய்வினை, செயபடு பொருளை முதன்மைப்படுத்தினா அது செயபாட்டு வினை. இப்போது அடுத்த கேள்வி பார்ப்போம். வீடு கட்டியாற்று, வீடு கட்டியாயிற்று, இதில் தன்வினையா, பிறவினையா, செய்வினையா, செயபாட்டு வினையா, இதுதான் கேள்வி. இப்போது இதில் வீடு கட்டியாயிற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கட்டியாயிற்று அப்படின்ற செயபடு பொருளை முதன்மைப்படுத்தி கூறியது, இது செயபாட்டு வினை, இதுதான் செயபாட்டு வினை எனப்படும். அப்போ செய்வினைக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, அப்பா சொன்னார், தோசை வைக்கப்பட்டது, பாட்டு பாடுகிறாள் அப்படின்றது செய்பாட்டு வினை, பாட்டு பாடப்பட்டது அப்படின்றது செயப்பாட்டு வினை. இது கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும், செய்வினை எது செயப்பாட்டு வினை எது அப்படின்றது கரெக்டான டிஃப்ரென்ஸோடு சேர்ந்துருக்கணும். அப்பா சொன்னார் அப்படின்றது செய்வினை, தோசை வைக்கப்பட்டது அப்படின்றது செயப்பாட்டு வினை, பாட்டு பாடுகிறாள் அப்படின்றது செய்வினை, பாட்டு பாடப்பட்டது அப்படின்றது செயப்பாட்டு வினை. பாட்டு பாடுகிறான் அப்படின்னா செய்வினை, பாட்டு பாடப்பட்டது அப்படின்னா செயப்பாட்டு வினை. வீடு கட்டி ஆயிற்று, வீடு கட்டினான் அப்படின்னா செய்வினை, வீடு கட்டி ஆயிற்று அப்படின்னா அது செயப்பாட்டு வினை. அப்போ வீடு கட்டி ஆயிற்று அப்படின்றது செயப்பாட்டு வினை. இந்த இடத்துல வீடு கட்டினான், வீடு கட்டினாள் அப்படின்னு செய்யும் செய்பவரை முதன்மைப்படுத்தி கூறுந்துருந்துச்சுன்னா அது செய்வினையில் வரும். இங்கே வீடு கட்டி ஆயிற்று அப்படின்றது செயப்பாட்டு வினை. அடுத்த கேள்வி, பிறமொழிச் சொடருக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான பதிலை பார்ப்போம். கிரியேட்டர் அப்படின்னா படைப்பாளர், கிரியேட்டர்னா படைப்பாளர். ஆர்டிஸ்ட் அப்படின்னா கலைஞர், ஆர்டிஸ்ட் அப்படின்னா கலைஞர். கார்ட்டூன் அப்படின்னா கருத்து படம், கார்ட்டூன் அப்படின்னா கருத்து படம். கேவ் பெயிண்டிங் அப்படின்னா குகை ஓவியம், கேவ் பெயிண்டிங் அப்படின்னா குகை ஓவியம். அப்போ இதுக்கான சரியான வரிசையை பார்ப்போம். 2,
மூணு நாலு ஒன்று இதுதான் இதற்கான சரியான வரிசை. ரெண்டு மூணு நாலு ஒன்று ஆப்ஷன் சி தான் கரெக்டு. கிரியேட்டர் அப்படின்னா படைப்பாளர், ஆர்டிஸ்ட் அப்படின்னா கலைஞர், கார்ட்டூன் அப்படின்னா கருத்துப்படம், கேவ் பெயிண்டிங் அப்படின்னா குகைப்படம். இதில் சில எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. படைப்பாளர்னா கிரியேட்டர்னு பார்த்துட்டோம், சிற்பம் அப்படின்னா ஸ்கல்ப்சர். இது ஒரே சாப்டர்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு, அந்த சாப்டரில் இருக்க பிற சொற்களையும் நான் சொல்கிறேன். சிற்பம் அப்படின்னா ஸ்கல்ப்சர், கலைஞர் அப்படின்னா ஆர்டிஸ்ட், கல்வெட்டு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன், கையெழுத்துப்படி அப்படின்னா மேனுஸ்கிரிப்ட். கல்வெட்டு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன், கையெழுத்துப்படி அப்படின்னா மேனுஸ்கிரிப்டு, அழகியல் அப்படின்னா எஸ்தெட்டிக், தூரிகை அப்படின்னா ப்ரஷ்ஷு, குகை ஓவியம்னா கேவ் பெயிண்டிங், நவீன ஓவியம்னா மாடர்ன் ஆர்ட்ஸ். அடுத்த கேள்வி, பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கூறுகன்னு கேட்டிருக்காங்க. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தோன்னா விஷம் அப்படின்றதுக்கான சரியான விடை நஞ்சு. விஷம் அப்படின்னா நஞ்சு அப்படின்னு பொருள். விஷம் அப்படின்றதுக்கு சரியான விடை நஞ்சு. அடுத்த கேள்வி பாருங்கள், இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வரும் சொல். குடந்தை, நீலகிரி, மதுரை, திருச்சி. ஆக்சுவலாக இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வரும் சொற்கள் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மருவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொற்களை தான் மருவு அப்படின்னு சொல்லப்படும். இது எக்ஸாம்பிள், இப்போ நம்ம தஞ்சாவூரை தஞ்சை அப்படின்னும் திருநெல்வேலியை நெல்லை அப்படின்னும் சொல்கிறோங்களே, இதெல்லாம் இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வரும் சொற்கள், இதைத்தான் மருவு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வேறு எக்ஸாம்பிள், கோவை, குடந்தை, எந்தை, போது, சேனாடு, இதெல்லாம் இந்த இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து வரும் மருவு அப்படின்ற சொல்லுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான். இதற்கான சரியான விடை குடந்தை. கீழ்காணும் ஊர் பெயர்களில் தவறான மருவை சுட்டி காட்டுக. தவறான மனுவை சுட்டி காட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் வந்து கோவை கோயம்புத்தூர். கோவை கோயம்புத்தூர். அடுத்த கேள்வி, கோழி என்பதன் இளமை பெயர் என்ன? கோழி அப்படின்றதோட இளமை பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. கோழி குஞ்சு. அப்போது இதெல்லாம் இளமை பெயர்கள், அந்த கோழி அப்படின்றதோட இளமை பெயர் என்ன வரும்னா குஞ்சு. கோழியோட இளமை பெயர் குஞ்சு அப்படின்னு வரும். அடுத்த கேள்வி, நாவாய் என்பதன் சரியான சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாவாய் அப்படின்னா படகு அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக தமிழர்கள் சிறிய நீர்நிலையை கடக்க பயன்படுத்தும் ஒரு சிறிய நீர்நிலையை பயன்படுத்த எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கான பேர் தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம், இதெல்லாம் சிறிய நீர்நிலையை கடக்க உதவுது. களம், வங்கம், நாவாய் இதெல்லாம் பெரிய நீர்நிலையை கடக்க உதவுது. அப்போ சிறிய நீர்நிலையை கடக்க தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம். பெரிய நீர்நிலைனா களம், வங்கம், நாவாய். அடுத்தது பாருங்கள், பொருத்தமான காலத்தை சுட்டுக. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதுயில் நீங்கி நீங்க பாடி வந்த நிலா என்று பாராட்ட பெற்றவர். பாராட்ட பெற்றவர் அப்படின்னா அது இறந்த காலம். அது இறந்த காலம். அடுத்து, சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. கண்ணன் வந்தான். வந்தான் அப்படின்னா அது இறந்த காலம். கண்ணன் வருவான் அப்படின்னா அது எதிர்காலம். கண்ணன் வருவான் அப்படின்றது எதிர்காலம், கண்ணன் வருகிறான் அப்படின்றது நிகழ்காலம், வருகின்றான் அப்படின்றதும் நிகழ்காலத்தில் தான் வரும். அப்போ சரியான விடை கண்ணன் வந்தான் அப்படின்றது இறந்த காலம் அப்படின்றது தான் இதற்கான சரியான ஒரு விடை. அடுத்து பாருங்கள், சரியான மரபு தொடர்களை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். இவ்வுலக இல்லத்தின் அருகே புதிதாக கூரை கட்டினர். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை முடக்கினர். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர்.
இதில் சரியான விடை இல்லத்தின் அருகே புதிதாக கூடை வே கூரை வேய்ந்தனர் அப்படின்றது தான் சரியான ஒரு பதில். அடுத்து அடைப்புக்குள் சொல்லை தகுந்த இடத்தில் பொருத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடைப்புக்குள்ளே இருக்க சொல்லை சரியான இடத்துல பொருத்த சொல்லி கேட்டிருக்காங்க. கவிழும் அப்படின்றது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட சொல்லு. கவிழும் அப்படின்றது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட சொல்லு. இதில் பார்த்தோன்னா மலை முகட்டில் மேகம் அப்படின்றது கவிழும் வருமா அப்படின்னா வராது. அடுத்து காலை ஒளியினிலே மலரிதல் மலரும்னு வரணும், கவிழும்னு வரக்கூடாது. மலை முகட்டில் மேகம் தவழும் அப்படின்னு வரணும், கவிழும்னு வரக்கூடாது. இயற்கையின் இன்பம் பொங்கும் அப்படின்னு வரணும், கவிழும்னு வராது. சோலை பூவினிலே வண்டினம் கவிழும் சோலை பூவினிலே வண்டினம் கவிழும் இதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், இரு பொருள் தரும் இணையை தேர்ந்தெடுங்கன்னு கேட்குறாங்க. நகை பொன்னகை அணிகலன் இரண்டும் ஒரே பொருள் தான். இதில் பாருங்கள் புன்னகை சிரிப்பு இது ரெண்டும் ஒரே பொருள் தான். அடுத்து நகைப்பு உவகை நகைப்பு உவகை அப்படின்றதும் ஒரே பொருள் தான். புன்னகை பொன்னகை புன்னகைனா சிரிப்பு பொன்னகைனா பொன்னாலான நகை. அப்போது இதுதான் சரியான ஒரு விடை. அடுத்து பாருங்கள் செய் இரு பொருள் தரும் இணை நன்றே செய் இன்றே செய் நன்செய் புன்செய் செயலை செய் வயல் நிலம் செயலை செய் வயல் நிலம் இதுதான் சரியான ஒரு விடை. நஞ்சை நிலம் புஞ்சை நிலம் இதுவும் தவறான விடை. செயலை செய் வயல் நிலம் இதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்கள் கலைச்சொற்கள் அறிதல் லெக்சிகான் அப்படின்றதுக்கு சரியான கலைச்சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லெக்சிகன் அப்படின்றதுக்கு சரியான தமிழ்ச்சொல் அகராதி. லெக்சிகன் அப்படின்றதுக்கு சரியான தமிழ்ச்சொல் அகராதி எனப்படும். அகராதி தான் லெக்சிகன் அப்படின்றதுக்கு சரியான தமிழ்ச்சொல். இதில் வேறு சில சொற்கள் என்னென்ன வருது அப்படின்னா உருபன் அப்படின்னா மார்ஃபி ஒளியன் அப்படின்னா ஃபினோமி லெக்சிகான் அப்படின்னா பேரகராதி ஒப்பிலக்கணம் அப்படின்னா கம்பேரிட்டிவ் கிராமர் சாரி பேரகராதி லெக்சிகன் அப்படின்னா பேரகராதி அகராதி கிடையாது பேரகராதி லெக்சிகன் அப்படின்னா பேரகராதி டிக்ஷனரி அப்படின்னா தான் அகராதி டிக்ஷனரி அப்படின்னா அகராதி லெக்சிகான் அப்படின்னா பேரகராதி உருபன் அப்படின்னா மார்ஃபிம் ஒளியன் அப்படின்னா ஃபினோமி ஒப்பிலக்கணம் அப்படின்னா கம்பேரிட்டிவ் கிராமர் பேரகராதி அப்படின்னா லெக்சிகன். அடுத்து சரியான கலைச்சொல்லை அறிதல் சரியான கலைச்சொல்லை அறிதல் இதற்கான கேள்வியை பார்ப்போம். மாறல் அப்படின்னா நீதி மாறல் அப்படின்னா நீதி கைடன்ஸ் அப்படின்னா வழிகாட்டுதல் கைடன்ஸ் அப்படின்னா வழிகாட்டுதல் டிசிப்ளின்னா ஒழுக்கம் சைல்ட் லேபர்னா குழந்தை தொழிலாளர். அப்போ இதுக்கு எப்படி வரும்னா 3, 4, 2, 1 இதுதான் சரியான ஆர்டரு. இதுக்குரிய வேறு சில அகராதிகள் பார்ப்போம். கோடை விடுமுறை அப்படின்னா சம்மர் வெக்கேஷன் பட்டம் அப்படின்னா டிகிரி கல்வியறிவு அப்படின்னா லிட்ரஸி சீருடை அப்படின்னா யூனிஃபார்ம் வழிகாட்டுதல் அப்படின்னா கைடன்ஸ் ஒழுக்கம் அப்படின்னா டிசிப்ளின். அடுத்து மரபு பிழைகள் புலி டேஷ் சரியான சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புலியோட குட்டியா இல்லை பரலா குருளையா கன்றா அப்படின்னு கேட்குறாங்க. இளமை காலத்து பேர் தான் இதுவும் புலிக்கு பரல் வரும். புலினா பரல் சிங்கம்னா குருளை குருளைன்றது சிங்கத்துக்கு வரும். யானைனா கன்று கன்றுன்றது யானைக்கு வரும் யானைக்கு தான் கன்றுன்னு வரும் சிங்கத்துக்கு தான் குருளைன்னு வரும் சிங்கம்தான் குருளை அப்படின்னு வரும். அடுத்து பசுக்கு கன்று வரும் ஆடுனா குட்டி புலி ஆடுனா குட்டி இதுதான் இளமை பெயர். புலினா பரல் சிங்கம்னா குருளை புலினா பரல்
சிங்கம்னா குருளை, யானைனா கன்று, பசுனா கன்று, ஆடுனா குட்டி. இதுதான் இளமை பெயர்கள். இப்போ இதோட ஒளிமரபு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், ஆடு கத்தும். புலி குறுமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், ஆடு கத்தும். இதுதான் மரபு பிழை, சரியான சொல். அடுத்து அவசர குடுக்கை அப்படின்னு நம்ம அன்றாட பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. இதில் இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எண்ணி செயல்படுதலா, எண்ணி துணிதலா, எண்ணி செயல்படாமையா, விரைந்து செயல்படுதலான்னு கேட்டிருக்காங்க. சரியான ஒரு விடை எண்ணி செயல்படாமை, எண்ணி செயல்படாமை. சொற்களின் கூட்டுப்பெயர்களை கேட்குறாங்க. கம்பு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கம்பு தோட்டம் வராது, கம்பு குவியல் வராது, கம்பு கம்பந்தோட்டம் வராது, கம்பங்கொல்லை, கம்பங்கொல்லை தான் சரியான ஒரு விடை. அடுத்து பின்வருவனவற்றில் தவறான செய்தி தரும் தொடர் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்ப்போம். அறிக்கை மேடு, அறிக்கைமேடு அகலாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன. அறிக்கை மேடில் ரோமானிய நாணயங்கள் தான் கிடச்சிச்சு. மண் பாண்டங்கள் அதிகமாக அறிக்கை மேடில் கிடச்சிருக்கும். மண் பாண்டங்கள் அதிகமான அளவில் அறிக்கை மேட்லேருந்து கிடச்சிருக்கோம். கீழடியில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, இதற்கு முன்னாடி கலந்தாயப்பட்ட அகழ்வாய்வு எல்லாத்துலேயுமே மனிதரோட இறப்பு சம்மந்தப்பட்ட செய்திகள் தான் அதிகமான செய்திகளாக கிடச்சிருக்கும். ஆனால் கீழடியில் மட்டும்தான் வாழ்வியலோட தொடர்புடைய பல செய்திகள் நமக்கு கிடச்சிருக்கு. வாழ்வியல் அடிப்படையில் ரொம்ப மிகுந்தியான சான்றுகள் கொடுக்கப்பட்ட அகழாய்வு எது அப்படின்னு பார்த்தோம்னா கீழடி அகழாய்வு தான். அதை சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னாடியே வந்தது அப்படின்ற அளவுக்கு ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் உள்ள நாகரிகம் தமிழகத்தில் இருந்து தான் தொடங்கியது அப்படின்றது கூடிய விரைவில் உறுதி செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலில் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது. ஏறுகோள் அப்படின்னா ஏறு தழுவுதல் அப்படின்னு அர்த்தம். புறப்பொருள் வெண்பாமாலையில் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டிருக்கு தான். எட்டு பத்து ஆகிய எண்ணுப்பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. இது தவறான ஒரு சொல். எட்டு பத்து ஆகிய எண்ணுப்பெயர்களுக்கு பின் வல்லினம் மிகும். எட்டு பத்து ஆகிய எண்ணுப்பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் கண்டிப்பாக மிகும். பட்டிமன்றம் குறித்து மணிமேகலையில் காணப்படுகிறது. பட்டிமன்றம் குறித்து மணிமேகலை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சீவக சிந்தாமணியில் கொடுத்துருப்பாங்க. சிலப்பதிகாரத்தில் பட்டி மண்டபம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட்டி மண்டபம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட்டி மண்டபம் ஏறுமின் ஏறுமின் அப்படின்னு ஒரு இதில் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே பட்டிமன்றத்தை பற்றி பழங்காலத்து நம்மளோட ஐம்பெருங்காப்பியங்கள்லேயும் சங்க இலக்கியங்கள்லேயும் கூறப்பட்ட செய்திகள். பட்டிமன்றம் பற்றிய குறிப்பு மணிமேகலையில் காணப்படுகிறது அப்படின்றது ஒரு சரியான ஒரு விடை. அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடுத்தெழுதுக. வல்லினம் மிகவும் மிக அறிந்து பயன்படுத்த வேண்டும். மிகவும் மிக இடங்கள் வல்லினம் அறிந்து பயன்படுத்தல் வேண்டும், பயன்படுத்த வேண்டும். வல்லினம் மிகவும் இடம், மிக இடம். சரியான விடை வல்லினம் மிகவும் இடங்கள், மிக இடங்கள் அறிந்து பயன்படுத்த வேண்டும். அடுத்த கேள்வி, தேசம் அப்படின்னா நாடு, நெறி அப்படின்னா வலி, மாசர அப்படின்னா குற்றம் இல்லாத, மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள். மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள். தேசம்னா நாடு, நெறினா வலி, மாசரனா குற்றம் இல்லாத, மேதைகள்னா அறிஞர்கள். ஒருமை பன்மை பிழையை நீக்கி எழுதுக. பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. இதுதான் சரியான ஒரு விடை. கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றார்கள் அப்படின்றது உயர்தி நிலையில் வந்துடுது. பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றது அப்படின்றதும் வராது. கண்டம் விட்டு கண்டம் படைக்கிறார் அப்படின்றதும் ஒருமை அக்ரிணை இல்லாமல் உயர்தி நிலையில் வந்துடுது. அடுத்து பாருங்கள், மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர், நிற்கின்றான் அப்படின்றது ஒருமை. மாணவர்கள் வியந்து நிற்கின்றன அப்படின்றது அக்ரிணை. மாணவர்கள் வியந்து நிற்கின்றது அப்படின்றது பலர்பால் அக்ரிணை. மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர் அப்படின்றது தான் சரியான ஒரு விடை. இதோட
இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கேட்கப்பட்ட 100 கேள்விகளும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதில் ஒரே ஒரு கான்செப்டுக்குள்ளே மட்டும் நம்ம டீப்பாக போகல. அது என்ன அப்படின்னா, இந்த வல்லினம் மிகுமிடம் மிகா இடம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதிலிருந்து அட்லீஸ்ட் 2 க்வெஸ்டின் அது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் இது எதனால் இங்கே டிஸ்கஸ் பண்ண முடியல அப்படின்னா, 25 இடங்கள் இருக்குது வல்லினம் மிகுமிடத்தில், வல்லினம் மிகா இடத்துல ஒரு 25 இருக்குது. இதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா தனி வீடியோவாக தான் கொடுக்கணும். உங்களுக்கு இதுக்கான ஷார்ட்கட்டோட இந்த வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் வேணும் அப்படின்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக அது தனியாக ஒரு வீடியோவே கொடுக்குறோம். நன்றி.